குட் மார்னிங் எவ்ரிவன். முதல்ல ஒரு நன்றியை முதலே சொல்லிடுறேன். முதல்ல வந்து டான் ஃபங்க்ஷன் போனப்போ நான் வந்து எல்லாரையும் அட்ரஸ் பண்ணேன், மீடியாவையும் ப்ரெஸ்ஸையும் நான் அட்ரஸ் பண்ண மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அதனால் முதலே சொல்லிடுறேன், வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். சார் சொன்னார் ஆகா ஃபங்க்ஷனுக்கு எப்படினாலும் வந்துடுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக அது ஒரு சிங்கில் அமைஞ்சிருது. பொதுவாகவே ஒரு ஃபங்க்ஷன் கூடுவாங்க, எனக்கு டைம் செட் ஆகுதில்லை, நீங்கள் எங்கே என்னை அதிகமாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஏதோ பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி நான் வந்துடுறேன். அதுக்கு என்னென்ன ஒரு காரணம், ஆனால் அவங்க கேட்கும்போது அதுக்கு டைம் ட்ரை பண்ணோன்னா அதுக்கு ஸ்பேஸும் கிடைக்குது. அதுக்கு ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், ஓகே, இது ஆஹா அப்படின்னு இருக்குது. ஸோ ஆஹாக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் நினைக்கிறேன் நான். மெயினானன்னா எனக்கு ரொம்ப அல்லூரன் சாரை ரொம்ப பிடிக்கும், அவருடைய எனர்ஜி பிடிக்கும், அவருடைய விஷன் பிடிக்கும், அவருடைய திறமை பிடிக்கும், அவருடைய பிளான் பிடிக்கும். அதை வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவருடைய இதை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு டீம் சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொன்னால் அது எப்படிப்பட்ட டீமாக இருக்குன்றது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அஜித் சார், அப்புறம் இங்கே சவுத் ஹெட்டு நம்ம சிதம்பரம் சார், சிதம்பரம் சார் ஃபோன் பண்ணி சொன்னார் நான் வந்துடுறேன் சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒர்க்கை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் வந்தேன். அதான் சொன்ன மாதிரி ஆகாக்குன்னு ஒரு டைம் கேட்டால் அது கிடச்சிருது. அது அண்ட் இதில் வந்து ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, நான் வரும்போது எனக்கு வந்து இந்த படத்தோட டைரக்டர் இன்னார்னு எனக்கு தெரியாது, இந்த வெப்சீரிஸோட டைரக்டர். நல்ல வேலை இதுக்கு டைம் கிடச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னென்னா பல்லவி வந்து வெரி க்ளோஸ் டு மீ, ஸ்பைடரில் அவங்க வந்து சீஃப் ஏடி அந்த அது பார்த்திங்கன்னா ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக அவங்க வந்து சீனை வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போதுமோ தெலுங்கு டைலாக்ஸ் பேசும்போதுமோ கூட வந்து உட்காந்து சார் சூப்பர் சார் நல்லா பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி முருகா சார் டீமில் ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பர்சன். அவங்க வந்து அவங்கள்ட்ட நான் கேட்டேன், எனர்ஜெட்டிக் கேர்ள் அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன், என்ன அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் எல்லாம் இதாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எங்கே டைரக்ட் பண்ணாமல் எங்கே சுற்றிட்டுருக்கீங்க, ரெண்டு மூணு கால்ஸ் நான் இன்பிட்வீன் அப்படி என்ன டைரக்ட் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, பட் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க போது உண்மையாகவே பல்லவியோடைய டைரக்ஷனுடைய வெப்சீரிஸுக்கு லான்ச்சுக்கு நான் வந்திருக்கேன்டெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பல்லவி, சூப்பர் பல்லவி. ஆமாம், முருதா சார் ஆக்சுவலாக முருதா சார் வந்திருக்கணும், அவங்க வர முடியாதனால வீடியோ வந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷம். முருதா சார் ஆட்டம் நான் வந்ததை முருதா சார் வந்தால் நீங்கள் நினச்சிக்கலாம், நாங்கள் தான் முருதா சார் சாரும் நானும் அவ்வளோ க்ளோஸ் அதில், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு கனெக்ட் இருக்குது, நெஞ்சம் மறப்பதில்லை, அதில் வந்து அவங்களும் நானும் நெஞ்சம் மறப்பதில்லையில் வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் இன்னொரு படம் நாங்கள் ஆக்ட் பண்ண வேண்டியது டேட்ஸ் மேட்ச் ஆகிறதுனால மிஸ் ஆகிடுச்சு. நான் வெரி சாரி அபவுட் தட். நம்ம இன்னொரு இதில் வந்து நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும். எப்படிங்க மெயின்டைன் பண்ணுறீங்க, யூ லுக் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபிட் அண்ட் பர்ஃபெக்ட் அண்ட் எலகண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, சூப்பர்புங்க. அண்ட் ரைட்டர் பற்றி எனக்கு தெரியல, அது வெப்சீரிஸ் பார்த்தா தான் தெரியும், பட் ஒரு டேலண்ட் இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து இருக்க முடியாது. டெஃபினட்டாக உங்களுக்கு என்னுடைய ரைட்டராக தமிழையும் வந்து நீங்கள் லான்ச் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நிவேதா, இப்போ தான் அவங்களுடைய வெப்சீரிஸ் ஒன்று பயங்கர ஹிட் ஆகி போய்கிட்டு இருக்குது, அது ஒரு 240 கண்ட்ரீஸில் ரிலீஸ் ஆகிருக்குது. டெஃபினட்டாக இந்த அந்யா டியூட்டோரியல் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க இருந்திருக்கலாம், இன்றைக்கி வந்து ஒரு குளோபலாக தெரிகிற ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. பட் ரெண்டு பேருக்கும் ஃபேஸ் மேட்ச் இருக்குதுங்க, ஆமாம், அதனால் கரெக்டாக சிஸ்டர்ஸ் மாதிரி கரெக்டாக பிடிச்சி போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக ஆர்ட் காஸ்டிங் வந்து உண்மையாகவே ரைட் பிக், அவங்க கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. ஆமாம், அப்புறம் உண்மையாக நானும் விஜயாண்டன் சாரும் இங்கே வந்தது முக்கியம் இல்லை, இந்த லான்ச்சுக்கு சார் வந்த சுந்தர்சி சார் வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். என்னென்னா பேய்கதைகளுக்கே ஒரு பயங்கரமான ஒரு மென்டார் இருக்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில், அது காமெடியோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அவர் கொடுத்த அரண்மனை ஹிட்டுகள்லாம் மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அவர் வந்து வந்திருக்கிறது வந்து இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு தான்.
சார் சொன்னார் பேயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒன்றும் வேண்டாம் சார், ஒரு தடவை ஃப்ளாப் கொடுத்தா பேயெல்லாம் இல்லை, எல்லாமே பார்க்கலாம். அதுக்காக கட்டம் போட்டு பார்க்க வேண்டியதில்லை சார், ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி அது ஃப்ளாப் ஆச்சுனாலே போதும் சார், எல்லா பேயும் பார்த்துடலாம் சார். சும்மா சொல்கிறேன். பட் எனிவே, ஒரு ஒரு தோல்வியிலிருந்து தான் ஒரு வெற்றி பிறக்கும், ஒரு ஒரு அழிவில் இருந்து தான் ஒரு ஆரம்பம் பிறக்கும், ஒரு அழிவில் இருந்து தான் ஒரு ரீஜினேஷன் பிறக்கும். அது வாழ்க்கை எடுத்துக்கிறத பொறுத்தது. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராமாயணம் மகாபாரதத்துக்கு ஈக்குவலான ஒரு 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 லேட்டஸ்ட் ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணி பாகுபலி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்த ஒரு தயாரிப்பாளர், அவங்க வந்து இப்போ தமிழில் வந்து ஒரு 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 சின்ன ஒரு வெப்சீரிஸ்னால அதுக்கு எவ்வளோ லவ் அண்ட் கேரோட அவர் பண்ணியிருக்காருன்றது அவரோட பேசும்போது எனக்கு புரிஞ்சுது. ஷோபு சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி சார். நீங்கள் ஆல்ரெடி வந்தவங்க ஆக்சுவலாக, இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து பெரிய பெரிய ஹீரோ நடிச்சு வந்தால் கூட பாகுபலிக்கு பாகுபலிக்கு அப்புறம் இந்த படம் தான் கிராஸ் பண்ணியிருக்கு. பாகுபலிக்கு அப்புறம் இதுதான் பாகுபலி இஸ் எ டப்டு ஒன், பட் ஸ்டில் அது வந்து ஒரு பேராமீட்டர் ஆகிடுச்சு, இன்றைக்கி வந்து அதை கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ அது அப்போ ஒரு பேராமீட்டர் ஆகிடுதுன்றும்போது ஸோ ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு ஒரு கிரேட் சக்ஸஸ் அது. அது வந்து அந்த டெஃபினட்டாக இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜில் இருந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு இல்லை ஒரு வெப்சீரீஸை வந்து பல்லவிக்காக வந்து எல்லாருமே வந்து நிற்கும்போது, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ பல்லவி, ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ பல்லவி. யூ ஷுட் டூ லாட் ஆஃப் வெப் சீரீஸ் அண்ட் மூவிஸ் டூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று முக்கியமானது, அஞ்சனா வந்து விஜய் பண்ணிட்டு பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக ஷுவர் ஷாட்டுங்க. டார்ல இப்போதான் இப்போதான் பார்த்துட்டு பார்த்துட்டு டார் டார்னுக்கு பேசிட்டு வந்தேன். எங்கே போனாலும் நீங்கள் வந்தீங்க, என்ட்ராய்டாலே எல்லாமே ஹிட்டாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டீங்க சார், முடிஞ்சுக்கு.